இப்போ சத்தியலோகத்துக்கு போகிற எழுப்ப வழி அது, சத்தியலோகத்துக்கு போகிற எழுப்ப வழி அது. குஸ்டின் சொல்லுங்க, அப்போ நீங்கள் இது வரை படிச்சீங்களே, எழுப்ப வழி அது. ஆ, உயிரை வளர்க்கணும் ஒன்று, உயிரை வளரும்போது அதனுடைய சிம்டம் என்ன? உயிர் வளரும்போது அதோட சிம்டம் என்ன? சவுண்டு. வராத நிலை, அந்த நிலைக்கு நிலை வரும்போது உயிர் வளருது. அப்போ உங்களுக்கு இந்த உயிர் வளருது நிலை உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் வழி இருக்குது, அந்த சிம்டம் இருக்குது. என்னத்த சொல்லுங்க? நாதம் கிடைக்கும். சவுண்ட் கிடைக்கும், அதாவது சவுண்டு சொன்னேன் நான், இருந்தாலும் விட்டேன். ஏன்னு நீங்கள் சொல்லணும், சொல்லு. நாதம் கிடைக்கும், சவுண்ட் கிடைக்கும். நாதம் எப்படி? மூலாதாரத்தில் ஒரு நாதம், சுவாதிஷ்டானத்தில் ஒரு நாதம், மணிபுரத்தில் ஒரு நாதம், அநாகரத்தில் ஒரு நாதம், விசுத்தியில் ஒரு நாதம், ஆஜ்ஞையில் எல்லாம் சேர்ந்த நாதம், சகசாரத்தில் இடி. அதோட வேலை வளருது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஏன்னு சொன்னால் கர்ப்பப்பையில் இப்போ கிடக்குது, அது வந்து ஒரு 9-10 மாதம் கழியும் போது அது வெளியில் வரும். புரியுதா? புரியுதா? இப்போ கர்ப்பத்தில் கிடக்கிற பிள்ளை, இது பிரசவம் எப்படி நடக்கும்? 10 மாதம் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லாத வந்துட்டு ஒரு கர்ப்பிணி ஓடி போய் எனக்கு 3 மாதம் ஆச்சு, இப்போ பிள்ளை வளரணும், உடனே வெளியெடுத்துலாங்க அறிஞ்சால் நடக்குமா? நடக்குமா? நடக்க. அதனால தான் அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன தாங்க, 12 வருஷம் என்ன செய்யணும், குருவுக்கு கீழே இருக்கணும்னு சொன்னாங்க. ஒரு மெச்சோர் மைண்ட்னு சொல்ல, எப்படி ஒரு மெச்சோர் பீரியட்னு சொல்ல, 12 வருஷம். அது ராமன், கிருஷ்ணர், எல்லா சித்தர்களும், ஞானிகளும், யோகிகளும், அரசர்களும் எல்லாரும் இந்த 12 வருஷம் என்ன செய்தாங்க, குருகுல வாசம் செய்தாங்க. ஏன்னு சொன்னால் அந்த சித்தர்கள்லேயே இருந்து யோகையை செய்து எல்லா கலைகளும் படித்து என்ன செய்தாங்க, அந்த மெச்சூர் பீரியடில் வந்தாங்க. அது கழிஞ்சு தான் கிரகஸ்தாசிரமே வந்தது. 12 வருஷம் கழியுமோ 12-5 எத்தனாச்சு, 19 ஆச்சு. 19-20 வயசில் அடுத்தது என்னாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகும்போது அந்த பையனுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ நல்ல ஒரு மெச்சூர் மைண்டு வருது. ஏன்னு சொன்னால் இந்த யோகா எல்லாம் செய்து நாதம் எல்லாம் கிடைச்சதுனால இல்லறத்தில் போகும்போது இதுதான் சுகம் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் என்னாச்சு, குடும்பம் போட்டதுக்கு, அதாவது அந்த விருஷம் பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ரெண்டு மூணு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சதும் அடுத்து என்னாச்சு, இந்த குழந்தைகளுக்கு வேண்டி வாழ்வார். அதுக்கு பேர் என்ன? வானப்பிரஸ்தம்னு அதுக்கு பேர். வானப்பிரஸ்தம்னு சொன்னா கணவனும் மனைவியும் சகோதரி சகோதரனை போல வாழணும் ஒரு 40-45 வயசு தொட்டு. அந்த டைமில் இவங்க மீண்டும் யோகையும் தவமும் தான். ஏன் சொன்னால் ரெண்டு பேரும் ஒரு குருவிலேருந்து வந்தவங்க, அதனால தான். அப்படி இந்த வானப்பிரஸ்தம் கழிஞ்சு ஒரு 50-55 வயசு ஆகும்போ இந்த பிள்ளைகளெல்லாம் என்னாகும், கல்யாண பருவம். கல்யாண பருவானவொன்னே என்னாச்சு, சொத்துக்களெல்லாம் பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் எழுதி வைப்பாங்க, பிள்ளைகளெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி விடுவாங்க. அவங்களும் இதே டைமில் என்னாச்சு, நல்ல குருகுல வாசம் எல்லாம் படித்து இதே மாதிரி யோகியாகி ஒரு நிலையாகி தான் இங்கே வருவாங்க. இப்போ இல்லை, அந்த காலத்தில் அது துவாபர யுகம் வரைக்கும் இருந்து அது கழிஞ்சு கலியுகம் தொட்டு எல்லாமே போச்சு. அப்போ அடுத்தது என்ன வருது, இந்த வானப்பிரஸ்தம் கழிஞ்சதும் அடுத்தது சந்நியாசம் வருது. ஒரு 50-55 வயசானவட்ட இப்போ இந்த கணவன் மனைவியும் சேர்ந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு மக்கா நாங்கள் சன்னியாசியாக போகிறோம்னு சொல்லுவாங்க. அடுத்த சன்னியாசியாக போகிறோம்னு வச்சு அப்படி இவங்க என்ன காவியை கட்டுவாங்க, நேராக போய் காசியிலேயோ இப்போ ஹரித்வார்லேயோ அல்லது சிதம்பரத்துலேயோ அது ராமேஸ்வரத்துலேயோ இப்படி ஏதாவது பெரிய ஒரு இடங்களில் போய் அங்கே போய் தவலோகத்தில் தபஸும் பண்ணி உள்ள மிச்சத்தை வச்சு என்ன செய்வாங்க, சாப்பாடும் அடித்து மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்து
ஒரு ஆசிரமவாசியாக கழிஞ்சு லாஸ்டில் சமாதி ஆவாங்க. சமாதினா இறக்கு. இறப்பது எப்படி? நேரம் சொன்னது முட்டையிலேருந்து குஞ்சு என்ன செய்யும்? முட்டையை உடைச்சிக்கிட்டு குஞ்சு தான் என்ன பறந்து வெளியில் போகும். அதே மாதிரி இந்த ஜீவன் இந்த உடம்பை துறக்கும். துறக்க டைமில் ஒன்றுகள் ஜல சமாதி ஆவாங்க. ராமன் எப்படி சமாதியானார்? நம்ம ராமாயணத்தில் ராமன் எப்படி சமாதியானார்? சரயு நதி எங்கே இருக்கு? அயோத்தியில் இருக்கு. அந்த சரயு நதியில் எப்படி இறந்தார் அவர்? சரயு நதியில் எப்படி இறந்தார்? ஜலத்துக்குள்ள ஜாடினார். அதோட அது ராம மட்டும் இல்லை, ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கிரன் நாலு பேரும் அந்த ஜலத்துக்குள்ளே சாடி போனாங்க, சமாதி ஆகிட்டாங்க. அது ராம மட்டும் இல்லை, இதுபோல் நிறைய சித்திரங்கள் உண்டு ஜல சமாதி. ஹரித்வாரில் போய் பார்த்தா நமக்கு தெரியும். அங்கே சாமிமாரெலாம் போய் இருக்கிறது அதுதான். என்ன இறந்த உடனே தண்ணிக்குள்ளே எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லுவோம். உடனே இவங்க கட்டி எடுத்து என்ன இவங்க தண்ணிக்குள்ளே போடுவாங்க, சமாதி ஆகிடும். அங்கே சமாதி ஆனபுரம் தான் கட்டி போடுவாங்க. ஆனால் சில சாமிகள் அதுக்கு முன்னையே பெட்டியை கூட்டிக்கிட்டு என்னை பெட்டியில் தான் இது சரியாகும். சுவாமி திரையலிங்கம் கேட்டுட்டுங்களா? திரையலிங்க சுவாமிகள் யோகியின் சுயசரிதத்தில் அந்த இது இருக்குது. திரையலிங்க சுவாமிக்கு வரலாறு அந்த சாமி எப்போ என்ன செய்தார்? சிஷ்யகணங்கள்லாம் சொன்னார், நீங்கள் எல்லோரும் கூட கிட்ட என்னை பெட்டிக்குள்ளே பூட்டுங்கடானாச்சு. பெட்டிக்குள்ளே பூட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு லாசின கங்கையில் போடுங்கடானாச்சு. அப்படி கங்கையில் போட்டாங்க, ஜனசமாதியான. புரியுதா? அது அவங்க மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய சித்தர்கள் இப்படி ஜல சமாதியானாங்க. அப்போ ஓராளுக்கு கதை சொல்ல போனால் நிறைய இருக்கு. ஏன்னா சைவ சித்தாந்தத்தில் உள்ளவங்க சில ஆளுகளெல்லாம் ஒளியாக போனாங்க. எப்படியாவது நம்ம போய் தான் தீரும். புரியுதான்? அப்போ தான் அந்த கூடு விட்டு இந்த ஜீவன் என்ன செய்யும், நல்லா சாப்பாடெல்லாம் அடித்து தேறி என்ன செய்யும், பெருசாகி உடம்பையை துறந்து படாட்டு பறங்க. புரியுதா? அதே மாதிரி நீங்களும் போகணும். யார் போகணும்? நீங்கள் எல்லோரும் அப்படி தான் போகணும். அதுக்கு வேண்டி தான் அந்த யோகையை நம்ம செய்யுது. அப்போ இது இப்போ புரிஞ்சுதா? ஜீவனுடைய ஃபுட்டு அது மௌன நிலை. மௌன நிலை என்றால் என்ன? சுவாசம் உள்ளேயும் போகாமல் வெளியும் வராமல் இருப்பது தான் மௌன நிலை. இந்த மௌன நிலையை என்ன செய்யணும்? டெய்லி சாப்பிடணும். கூட்டி 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 சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதுதான் ஃபோர்ஸ்ஃபுல் பித்தம் செய்யாது. ஃபோர்ஸ்ஃபுல் பித்தம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு அஞ்சு மினிட்டு சும்மா இருப்பீங்க. அந்த சும்மா இருக்கும்போது சுவாசம் உள்ளே வராது, வெளியே போகாது. அதுதான் இது தெரிஞ்சு செய்யுமா இருந்தால் ஈஸியாக கிடைக்கும். மற்ற அப்படி இல்லை, அச்சி 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 சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருப்பீங்க, அப்படி இல்லை. சுவாசம் உள்ளேயும் வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது. நம்ம அச்சி அச்சி சொல்லிட்டே இருக்கும். அப்படியே தானே ஃபோர்ஸ்ஃபுல் பித்தம் பண்ணி 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 அடுத்த என்ன செய்யும்? சுவாசம் உள்ளேயும் வராது, வெளியும் போக. அந்த நிலையை உருவாக்கி உருவாக்கி வரணும். இல்லை தியானம், தியானம் பண்ணும்போது என்ன? உங்களை திரையிலே தியானம் பண்ண சொன்னேன், கேட்டீங்களா? செய்யதோண்டா? அதனால் இந்த செவரை பார்த்தாவது இருங்க. சுவர் தியானம், வால் மெடிடேஷன் யார் செய்தாங்க? வால் மெடிடேஷன். சுவர் தியானம் யார் செய்தார்? போதி தர்மர். நோட் பண்ணுவீங்க, நாளைக்கு வந்துட்டு கேட்டார் எத்தனை நாள் உடனே. ஆ, நீ எழுதி வச்சிருந்த இவங்க எழுதலையே. ஆ, அப்போ நம்ம என்ன செய்யணும்? செவரே பார்த்து யம வெட்டாமல் அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கும்போது சுவாசம் உள்ளேயும் வராது, வெளியும் போகும். தூக்கம் வர நல்லது. ஏன்னு சொன்னால் அந்த ஜீவன் என்ன செய்யும்? சில டைமில் அடை காக்கும்னு சொல்ல மாதிரி கூட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்யும்? தூங்குவார். புரியுதா? அதாவது இந்த குஞ்செல்லாம் விரிஞ்ச பிறகு இந்த தாய்க்கோழி என்ன செய்யும்? அந்த குஞ்சுகளெல்லாம் சிறகுக்குள்ளே வைக்கும். அந்த சூடிலேயே கிடந்தாலும் தூங்கும். அதே மாதிரி இந்த யோக நிலையில் வரும்போது இந்த மெடுலாப்லாம் போட்ட வழி இறைவன் என்ன செய்கிறான்?
சக்தியை ஊட்டிகிட்டே இருப்போம். சக்தியை ஊட்டி ஊட்டி வரும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம தெரியாமலே ஒரு தூக்கம் வரும், அசந்த ஒரு தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை சவிகல்ப சமாதின்னு சொல்லுவார், எழுதி வைக்க. அந்த தூக்கத்துக்கு பேர் தான் சவிகல்ப சமாதி. சவிகல்ப சமாதி சவிகல்ப சமாதி. அந்த தூக்கம் பெருக 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 தூங்காமல் நிலை வரும். அந்த சின்ன தூக்கம் தான் பெரிய தூக்கமாக மாறி தூங்காமல் ஒரு நிலை வரும். அந்த தூங்காமல் ஒரு நிலை தான் நிர்விகல்ப சமாதி. ஈஸியான வழி. ஜீவன் வந்துட்டு டெய்லி வேலை செய்து என்ன செய்யணும், சாப்பிடணும். தூங்காமல் நிலை, தூங்காமல் என்ன இப்படியே இருப்பீங்க, உங்களோட மன என்ன செய்யும், தூங்காது அப்படியே. நீங்கள் அதே டைமில் உங்களுக்கு எல்லா நிலையும் மறந்து போகும். இந்த பிரபஞ்ச அத்தனையுமே நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போ உங்களோட சுவாசம் என்ன செய்யும், இருக்கவே செய்யாது. ஹார்ட் என்ன செய்யும், ஜீரோவில் ஆஃப் ஆகிடும். ஹார்ட் ஆஃப் ஆகும், சுவாசம் இருக்காது, இப்படியே இருப்பீங்க. இது எத்தனையோ மணிக்கூரோளம் இருப்பீங்க. அப்போ அந்த ஜீவன் என்னாச்சு, அந்த ஜீவனுக்கு பேர் தான் என்னாச்சு, நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவோம். அந்த ஜீவன் எப்படி இருக்கும், இந்த நிலை அடைஞ்ச ஜீவன் எப்படி இருக்கும், யாருமே சொல்லி தந்த எப்படி இருக்கும், அந்த ஜீவன் தான் மெச்சூர் ஜீவன், மெச்சூரான ஜீவன். எப்படி, வளர்ச்சி அடைந்த ஜீவன். அது வரைக்கும் நம்ம வளர்ச்சி அடையலை, புரியுதா? அப்ப நீங்க அரை மணிக்கூர், ஒரு மணிக்கூர், ரெண்டு மணிக்கூர் இப்படியே கூட்டி 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 என்ன செய்யணும், அப்படியே விழித்து இருக்கணும். பசி தீடி அப்போ வரட்டு, குழப்பம் இல்லை, ஒன்றும் பயப்படாது, அப்படி ஒன்றும் வராது, பயம் ஒன்றும் வராது. இந்த தூக்கம் நல்லது, ஏன்னு சொன்னால் அந்த ஜீவனுக்கு ஆகாரம் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜீவனுக்கு இப்போ கொஞ்சம் ஃபுட்டு எடுத்த, இந்த ஃபுட்டு எடுத்த உடனே அதை அசைந்தது. நான் இதையும் ஃபுட்டு கூட கூட எடுக்க எடுக்க என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்தை குறையும். இப்போ ரெண்டு மணிக்கூர் மூணு மணிக்கூர்லாம் அப்படியே இருக்க முடியும். இப்போ ஜீவனுக்கு போதும் என்று வருகிற ஒரு ஸ்டேஜ் வரும், ஆகாரம் சாப்பிட்டு போதும்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் அது என்ன செய்யும், இப்படி தூங்கு மதி என்று சொல்லுவோம். அது இல்லை மதுரை ஜன மலையாளத்தில் என்ன மதுரை ஜன என்ன போதும் என்னுள்ளது, போ சொல்லு இருப்பேன் என்ன என்ன புரியல, இருக்க முடியாதுண்ணா, ஆறு ஜன இருக்க முடியாதுண்ணா. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு, நீங்கள் அரை மணிக்கூர் செய்யுமாயிருந்தால் அரை மணிக்கூர் கிஃப்ட்டு குரு தரும், நீங்கள் மூணு மணிக்கூர் செய்யுமாயிருந்தால் மூணு மணிக்கூர் கூட யார் தருவா கிஃப்ட்டு, யார் தருவா, குரு தரும். இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு இரும்பு இருக்கும்போது மீதி உள்ளது அங்கேருந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் எத்தனை மணிக்கூர் தியானம் பண்ணுறீங்களோ அத்தனை மணிக்கூருக்குள்ள என்ன கிடைக்கும், அதிகமான ஒரு பலிசை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 100 ரூபா பேங்கில் போட்டால் என்ன செய்யும், அதுக்குள்ளே வட்டி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற சாதனையினுடைய வட்டி குரு தருவார், புரியுது? அதனால தான் பாபாஜி என்ன சொன்னார், இந்த யோகா யார் கொஞ்சம் செய்தால் போதும், நான் என்ன செய்கிறேன், அவனுக்கு இந்த மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றுவேன், அவனுக்கு மரணமே வராது என்று கரெக்டாக அவர் சொல்லியிருக்கார். அந்த யோகியின் சுவிசேஷம் படிங்க, அதில் ஒன்று புரியுதா? அதனால் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும். 15 மினிட்டு செய்தால் 15 மினிட்டுக்கு கிஃப்ட்டு கூட கிடைக்கும், அரை மணிக்கூருக்கு பலன் கிடைக்கும். ஒரு மணிக்கூர் செய்யுமா இருந்தால் ஒரு மணிக்கூர் கூட உள்ள கிடைக்கும். 10 மணிக்கூர் நீங்கள் செய்தால் 10 மணிக்கூருக்கு கூட உள்ள கிடைக்கும். அப்போ 20 மணிக்கூர் கிடைச்சிச்சு.